திகார் சிறையில் உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை சென்னையைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சத்துமாவு ஏற்றுமதி என்ற போர்வையில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் கடத்தியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தனர். பின்னர் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக விசாரணையை தொடங்கிய அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டது. அதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த சூழலில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை சென்னையைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனா்.